ஹலோ பிரதர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் குரோனோ அப்படின்ற ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டியானோ ரொனால்டோ அப்படின்ற கேரக்டரும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து புதுசாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து டூ வீலர் ஸ்கின்னு, புதுசாக ஒரு பண்டில், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கட்டானோட ஸ்கின்னு, கட்டானா இல்லை பேராங்கோட ஸ்கின்னு, அப்புறம் பார்த்திங்கன்னா எம்பி ஃபைவ் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்பானுங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ற மேட்ரு தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பிளாக் டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் வந்திருக்கு ஒரு சர்வரில், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி சொல்லுங்கள். சூன் பிளாக் டிஷர்ட் நம்மளுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது, அதை பற்றி நான் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் ஸ்மார்ட் தமிழுக்கு வரது ஃபஸ்ட் டைம் அப்படியே மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது மாதிரி நிறைய டிப்ஸ் ட்ரிக்ஸ் அப்டேட்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் ஆலோக் கிவ் அவே நடந்துட்டுருக்கு. ஸோ அதில் நீங்கள் வின் பண்ண அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆலோக் கிவ் அவே ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணுங்கள், நீங்கள் ஈஸியாக வின் பண்ணிடலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னா ஆப்ரேஷன் குரோனோ பற்றி தான். ஆக்சுவலாக அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கெட் எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு விட்டுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி வாங்குறது அப்படின்ற கேலண்டரோட ஃபுல் டீட்டெயிலை நாம் இப்போ பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எஃப்எஃப் குரோனோ கேலண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேலண்டர் லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஆக்சுவலாக நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு எல்லாமே ஓப்பன் ஆகுது. ஸோ அதோட ஆன்சர் கிறிஸ்டியானோ ரொனால்டோன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த எம்பி ஃபைவ், இந்த பராங் ஸ்கின்னு, அந்த டூ வீலரு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேர்ள் பண்டில், இது நாலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துருப்பானுங்க. பட் அது எப்படி ஃப்ரீயாக க்ளைம் பண்ணுறது அப்படின்றது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஓபி அப்டேட் லாகின்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டைமண்ட் ராயலையும் வெப்பன் ராயலையும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் லாகின். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளூ கேரக்டர் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க செவன் டேஸ்க்கு மட்டும். அதை மட்டும் பக்காவாக தெரிஞ்சுக்கோங்க, இது பர்மனன்ட் கிடையாது. செவன் டேஸ்க்கு மட்டும் க்ளூ கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குமுலேட்டிவ் லாகின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த லாகின்லேயே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பண்டலும் கொடுக்குறாங்க, பேக் பேக்ஸ் கொடுக்குறாங்க, எல்லாமே கொடுக்குறாங்க. அதை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ அது வந்து அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டும் ஓட வரப்போகுது. ஸோ அந்த ஸ்பெஷல் ஓபிஎஸ் ஈவெண்ட் நம்மளுக்கு மேபி வரத்துக்கு டவுட் தான். பட் அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஃபோர் ஸ்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இத்துப்பான ஸ்கார் கொடுக்குறாங்க. பட் அந்த ஈவெண்ட்டில் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கிரைனேட் ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. அது வந்து நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நிறைய பேர்கிட்ட இருக்கும் அந்த கிரைனேட் ஸ்கின் ஆக்சுவலாக, பட் ஃப்ரீயாக கொடுக்கும்போது கொஞ்சம் ரேர் ஸ்கின் அது. ஸோ அது வந்து டெம்பரவரியாக கொடுப்பானுங்க லாகின் பண்ணும்போது. பட் இந்த டைம் பர்மனெண்ட்டாகவே கொடுக்குறாங்க. அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்து மேட்ச் மட்டும் நம்ம ஃப்ரீ ஃபயரில் விளாண்டாம் போதும், அது கொடுத்துருவானுங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃபினிட் கேச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்புறம் இன்ஃபினிட் கேச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயரோட என்ட்ரி லாபியில் பார்த்தீங்கன்னா ஒன்று பிஎம்பியாக சுட்டுட்டு இருப்போம்ல மெட்கின் வச்சுது. ஸோ அது அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்த்தீங்கன்னா வெண்டிங் மிஷின், அதாவது வெண்டிங் மிஷின்னு சொல்லிட்டு ஒன்று வரப்போகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பேராஷூட் வந்து ஃப்ரீயாக வாங்க முடியும். ஸோ ஃப்ரீ ஃபயர் கொரோனா ஈவெண்ட்டோட பேராஷூட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. வெண்டிங் மிஷின் அப்படின்னா அதில் நம்ம கன்ஸ் வந்து கிடைக்கும், மேபி மேப்பில் ஸ்பேன் ஆகும், அப்படின்லாம் ஈவெண்ட்டாக வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆக்சுவலாக அட்வான்ஸ் வரலாம், அது நான் மேப்பில் தான் பார்த்தேன். மேபி அந்த டோக்கன்ஸ் கலெக்ட் பண்ணி அந்த வெண்டிங் மிஷினில் போட்டு கன்ஸ் எடுத்துக்கலாம். மேபி பேராஷூட் கூட இந்த பேராஷூட் அந்த வெண்டிங் மிஷினில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட் பேஸ் பண்ணி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் பேராஷூட்டும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறானுங்க. ஓகே காய்ஸ், ஃப்ரீ ஃபயரில் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்தியன் கேமர்ஸ் டாட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட்டில் நீங்கள் சின்ன சின்னதாக கேம்ஸ் விளாட மூலம் பணம் சம்பாதிக்க முடியும். இதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரூபா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல. லாகின் பண்ணும்போது அவங்களே 20 ரூபீஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் 30 ரூபீஸ் நீங்கள் சின்ன சின்னதாக கேம் விளாடி பணம் சம்பாதிச்சு நீங்கள் ஃப்ரீயாக டைமண்ட்ஸ் வாங்கிக்கலாம். இதில் வந்து பேடிஎம்லேயே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். வெப்சைட் கார்னரில் உங்களுக்கு பேடிஎம் ஆப்ஷன் இருக்கும். இன்கேஸ் உங்ககிட்ட பேடிஎம் இல்லைனா கூட உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்லை நீங்கள் பேடிஎம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யூடியூப்லேயே போட்டிங்க அப்படின்னா அவங்களே கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து உங்களுக்கு வந்து ரெடீம் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ரெடீம் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான வெப்சைட் கூட. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு மோட் வந்து ஓப்பன் பண்ணுது, காஸ்மிக் ரேசர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காஸ்மிக் ரேசர் மோடில் பார்த்தீங்கன்னா நம்மளால் பைக் வந்து பறக்கிற பைக் வந்து பார்த்துருப்பீங்க, நைட்ரோ பைக்கு. ஸோ அந்த பைக் இருக்க மோடு தான் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் ரேசர் அப்படின்ற பைக்கு, சாரி அந்த மோடு. அந்த மோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 13-26 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்போது அந்த டைம் லிமிட்டட் டைமில் மட்டும் நீங்கள் விளையாடிக்கலாம். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ரோடில் இருந்துச்சு, எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் குமுலேட்டிவ் லாகின்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டூ வீலர் ஸ்கின், வேறு லெவலில் ஒரு டூ வீலர் ஸ்கின் ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. அதுக்கு வந்து லாகின் ரிவார்ட்ஸ், 7 டேஸ் லாகின் பண்ணுறது, ஒரு 5 டேஸ் லாகின் பண்ணுறது, 3 டேஸ் லாகின் பண்ணுறது, அது மாதிரி ஒரு லாகின் ஈவெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா அந்த 2 வீலர் ஸ்கின்னு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு புது மோடும் வரப்போது சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு,
ரேண்டமாக பார்த்தீங்கன்னா சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மோடு வந்து அட்வான்ஸ் வரலில் பார்த்தேன். பட் கம்ப்ளீட்டாக உள்ளே போய் என்னென்னு பார்க்கல, பட் சூஸ் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது மோடு வந்து வரப்போகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வருது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து அந்த டூ வீலர் ஸ்கின் வாங்குறத பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்புறம் பேராங் ஸ்கீனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, அதுவும் பார்த்திங்கன்னா எப்படின்னா, ஸோ கரெக்டாக 19ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பீக் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஸோ அதை நம்ம லாகின் பண்ணி அந்த பேராங் ஸ்கீன் எடுத்துக்கலாம். இப்போ கூட ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு எஃப்எஃப்சிஎஸில் வந்து நம்ம பேக் பேக் எடுத்தோம் இல்லையா, ஸோ அது மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் பீக் டேயில் வரப்போது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஸ்கார். பட் ஸ்கார்க்கு எந்த பவரும் கிடையாது. ஸோ இது வந்து 5 டேஸ் லாகின் பேக்கில் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொரோனாவோட பேக் பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக் பேக் பார்த்திங்கன்னா பார்க்கறது நல்லா இருக்குது, ஸோ உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஸோ பேக் பேக் எப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட் க்ரோனோ ஈவெண்ட்டில் வர 4 ஐட்டம்ஸுமே ஃப்ரீ அதை மட்டும் சொல்லியிருக்காங்க. பட் எல்லா சர்வரிலும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் நம்ம சர்வரில் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 ஆர் 2 டேஸில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கேட் போர்டும் கொடுக்குறாங்க. டெட் ரூட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் டெட் ரூட் பாக்ஸை வந்து ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஸ்கேட் போர்டு ஒன்று வாங்கிக்கலாம், க்ரோனோட ஸ்கேட் போர்டு. அந்த ஸ்கேட் போர்டு ஆக்சுவலாக ஸ்கேட் போர்டில் நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டிங்க, பட் பண்டில்ஸில் MP5 ஸ்கின்ஸில். பட் MP5 ஸ்கின்னை பற்றி இன்னும் எந்த இன்ஃபர்மேஷன் சொல்லலை. பட் இவங்களுக்கு மட்டும் ஸ்கார் கொடுத்துருக்கானுங்க, பட் நம்மளுக்கு இன்னும் MP5 பற்றி எதுவும் சொல்லலை. பட் அது சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா டெட் பாக்ஸ் ட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கொடுக்குறாங்க. ஸோ ஸ்கேட் போர்டு ஒன்று, அதுவும் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் மோசம்லாம் சொல்ல முடியாது. ஓகே ரைட், நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்களில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு டைமண்ட் ராயல் வந்து முடிய போகுது. ஸோ மற்ற சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த டைமண்ட் ராயல் வந்து வந்திருக்கு. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா மெக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் இருந்துச்சு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து மெக்கானிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்டில் வந்து விட்டுருக்காங்க டைமண்ட் ராயலில். ஸோ இந்த பண்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது, பட் போட்டுட்டு விளையாடும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், வீட்டிலலாம் பார்த்தாங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த பண்டில் வாங்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த மாதிரியாடா கேம் விளையாடிக்கிட்டு இருக்க நீ அப்படின்லாம் கேட்பானுங்க. ஸோ இவனுங்களே இது மாதிரிலாம் ப்ரொமோஷன் பண்ணுவானுங்க போலாது. ஸோ மெக்கானிக் எவல்யூஷன் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக மெக்கல் பண்டில் இருக்கும், அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா மெக்கலோட எவல்யூஷன் பண்டில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் இதெல்லாம் போட்டுக்கிட்டு வீட்டில் விளையாடும் போது யாரா பிடுங்கி பார்த்தாங்கன்னா மாட்டிக்குவோம். ஸோ முடிஞ்சளவுக்கு உஷாராக இருங்க. ஓகே ரைட், ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக சர்வரில் வந்துட்டு பிளாக் டிஷர்ட் வந்து விட்டுருக்காங்க. என்னது பிளாக் டிஷர்ட் அப்படின்னு கேட்பீங்க, ஆமாம் கைஸ் பிளாக் டிஷர்ட் வந்து விட்டுருக்காங்க அப் டு 80% டிஸ்கவுண்ட்டில். ஸோ இந்த பிளாக் டிஷர்ட் பார்த்தீங்கன்னா ஃபாரின் சர்வர் வந்து 799 டைமண்ட்ஸ் ஒரு ஈவெண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு த்ரோன் அமௌண்ட் இருக்குது, பட் அதெல்லாம் நம்மளுக்கு வராது. பட் நம்மளுக்கு தேவையானது அந்த பிளாக் டிஷர்ட் மட்டும் தான். பட் இந்த புதுசாக இந்த பண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஜோக்கர் மாதிரி ஒரு பண்டில், ஸோ இந்த பண்டில் கூடிய சேர்த்து நம்ம சர்வருக்கும் வரும். இன்கேஸ் நாளைக்கு இது வரல அப்படின்னா உங்களுக்கு பிளாக் டிஷர்ட் வாங்கி காட்டுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளாக் டிஷர்ட் வந்து நான் வாங்கி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள், எப்படி வாங்குறது நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி வாங்கணும். ஸோ ஆஃபரை நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா கீழே இருக்கிற பிளாக் டிஷர்ட்லாம் பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்பின் பண்ணி வந்து வாங்குற மாதிரி இருக்கும். பட் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நம்ம சொல்கிறதுக்கு வந்தால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட்டாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோஸோட மீட் பண்ணுற கைஸ். அண்டில் தென் டடா பபாய், பீஸ் அண்ட் நவினேஸ் அவுட். டடா.